எபிசோட் 168. ஹாஸ்பிட்டலில் நடந்த விபத்து காரணமாக ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர்கள் விஸ்வாவையும் கிஷோரையும் விசாரணை நடக்கும் இடத்திற்கு கூட்டி வந்திருந்தனர். அங்கு ஆபீசர் லிங்கேஷின் கஸ்டடிக்கு கீழ் அவர்கள் இருவரும் விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தனர். தன் பக்கத்து நியாயத்தை விளக்க முயற்சி செய்த விஸ்வாவின் பேச்சை ஆபீசர் லிங்கேஷ் காதில் வாங்கிக் கொள்ள தயாராக இல்லாமல் இருந்தார். மிஸ்டர் லிங்கேஷ், அது மட்டும் இல்லாம நான் ஏன் சைட்ல இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆளை விட்டு நான் செஞ்சு கொடுக்கறேன். இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா அதுக்கு இடையில நடந்த உண்மை என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் மக்கள் மத்தியில எங்க மேலையும் எங்க கம்பெனி மேல இருக்கிற களங்கமும் துடைக்கப்படும் என்று விஸ்வா கூறி முடித்த உடனேயே லிங்கேஷின் முகம் சிவந்தது. என்ன, எனக்கே நீ விபூதி அடிக்க பாக்குறியா? விபத்துக்கு காரணம் உன் கம்பெனி டிவைஸ் தாங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இதுக்கு இடையில எந்த உண்மைய பத்தி நீ வளர்க்க போற? நடந்ததை ஒத்துக்கிட்டு சரணடைகிறதுக்காகத்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. தேவையில்லாத வசனம் பேசுறதுக்காக இல்ல. ஆபீசர்ஸ், இங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் புடிச்சு கட்டி போடுங்க. இவனுங்களை கிரிமினல்ஸ விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் சரிப்படும். உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பேசினா இப்படித்தான் கதை கட்ட ஆரம்பிப்பானுங்க என்று லிங்கேஷ் மற்ற ஆபீசர்களுக்கு கட்டளையிட்டான். சார், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற விஸ்வா அந்த பிளையிங் டிராகன் கம்பெனிக்கு ஓனர் மட்டும் இல்ல, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன பணக்காரர் மட்டும் இல்ல, சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்டர்ல சோல்ஜரா இருந்து போர்ல பல பேரை காப்பாத்தி கமாண்டரா வர்க் பண்ணவர். அவரை போய் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுமா என்று இந்த ஆபீசர்களில் ஒருவன் கடைசியாக ஒரு முறை லிங்கேஷிடம் கேட்டுக்கொண்டான். சொன்னதை மட்டும் செய், இவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், 100 உயிரை காப்பாத்தி இருந்தாலும் சரி, ஆனா ஒரு உயிர் போறதுக்கு இப்போ இவன் காரணமா இருக்கான். விபத்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்த கம்பெனியோட ஓனர் இவன் தான். இவனோட பொருளால பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதம் நடந்தாலும் அதோடைய முழு பொறுப்பும் இவன் தான். அதனால இவனை இப்படி ட்ரீட் பண்றதுதான் சரி என்று சற்று உரத்த குரலில் மற்ற ஆபீசர்களுக்கு லிங்கேஷ் அறிவுறுத்தினான். ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணின மாதிரி படப்படன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க கம்பெனி டிவைஸ்னாலதான் இந்த விபத்து நடந்துச்சுங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? முதல்ல அதை காட்டுங்க என்று கிஷோர் கோபத்துடன் லிங்கேஷிடம் கத்தினான். ஆதாரம் என்ன ஆதாரம்? அவ்வளவு பெரிய சேதாரம் நடந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெடிச்ச உங்களுடைய டிவைஸ் அந்த விபத்து நடந்த ஸ்பாட்ல தான் இருக்கு. அதுல உங்க கம்பெனியுடைய லோகோ தெள்ள தெளிவா பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல வேற எந்த டிவைஸுமே இல்ல. இப்படி எதுவுமே இல்லாதப்ப எப்படி வானத்திலிருந்து மின்னல் தாக்கி அந்த ஆள் செத்து போனானா? நேரடியா கத்திய வச்சு குத்தி பண்ணுனா மட்டும்தான் அவன் கிரிமினல்னு அர்த்தம் இல்ல. சரியான ப்ராடக்ட தயாரிக்காம அது மூலமா மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறவனும் கிரிமினல் தான் என்று கட் அண்ட் ரைட்டாக லிங்கேஷ் கூறினான். எதையும் சரியாக ஆராயாமலும் விசாரிக்காமலும் கண்ணுக்கு முன்னே இருக்கும் நிகழ்வுகளை வைத்து மட்டுமே குற்றவாளிகள் என்று கட்டம் கட்டி வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கும் லிங்கேஷை பார்க்க விஸ்வாவுக்கு அத்தனை நியாயமானதாகப்படவில்லை. கேப்டன் ராஜாங்கத்திடம் நம்பர் வாங்கி தொடர்பு கொண்டு பேசிய அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் டீமின் நபர் கூறியது போலவே இந்த கேஸை ஹேண்டில் செய்யும் ஆளின் குணாதிசயங்கள் என்னவென்பது விஸ்வாவுக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது. நேர்மையான ஆள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயத்தை சரியாக விசாரிக்காமல் மூர்க்கத்தனமாகவும் முன் கோபத்துடனும் நடந்து கொள்ளும் ரகத்தைச் சேர்ந்த ஒரு ஆளாகத்தான் லிங்கேஷ் இருந்தான். இன்னொரு பக்கம் கிரேஸ் குரூப் கேபினில் அறிவழகனும் நீரஜும் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். மாமா, ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசரான லிங்கேஷும் அவருடைய டீம் ஆளுங்களும் காஞ்சிபுரத்தை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு போய் அந்த விஸ்வாவையும் கிஷோரையும் உள்ள புடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு இப்பதான் மனசு ரொம்ப குழுகுழுன்னு இருக்கு. அந்த விஸ்வா கீழே விழணும், அவனோட மூக்கு உடையணும், இப்படியெல்லாம் அவமானப்படணும்னு எவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களோட சின்ன பிரில்லியண்டான ஐடியாவால இன்னைக்கு அது சாத்தியமாயிருக்கு மாமா. உங்களுக்கு தான் மாமா நான் நன்றி சொல்லணும். அந்த மூளைக்கட்ட ஆபீசர் லிங்கேஷ் இந்நேரம் அந்த விஸ்வாவையும் கிஷோரையும் போட்டு கொட கொடன்னு கொடைஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன பண்றதுன்னு புரியாம அந்த ரெண்டு பேரும் அவன் கையில மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருப்பாங்க என்று எம்டி சேரில் ஹாயாக உட்கார்ந்து கொண்டு நீரஜ் அறிவழகனிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஆமடா மருமகனே, நான் ஸ்மார்ட்னா நீ டபுள் ஸ்மார்ட். இந்த ஆக்சிடென்ட் கேஸ விசாரிக்கிறதுக்கு ஆக்சுவலா அப்பாயிண்ட் ஆக இருந்தது வேற ஒரு ஆபீசர் தான். ஆனா அவனை மாத்தி விட்டு இந்த லிங்கேஷ் கேஸ விசாரிக்கிறதுக்கு வர்ற மாதிரி நீ தான் செட்டப் பண்ணி இருந்திருக்க. அது அந்த விஸ்வாவுக்கு கூடுதல் பிரஷரா தான் அமையும், அதுல எந்த டவுட்டுமே இல்ல என்று அறிவழகனும் நீரஜின் சாமர்த்தியமான மூவை பெருமையாக பேசினான். ஆமா மாமா, அந்த ஆபீசர் லிங்கேஷ பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஒரு மினி சைக்கோ, யாரு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அதுபடி நேரா போய்கிட்டே இருப்பான். யார் மேலையும் கரிசனமும் காட்ட மாட்டான், கருணையும் காட்ட மாட்டான்.
மத்தவங்க அவனை எதிர்த்து பேசினா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த ஆளு ஒரு கேஸ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுல வேற யாரையும் தலையிடவே விடமாட்டான். இப்போ விஸ்வாவோட குடுமி அவன் கையில, நல்ல வசமா சிக்கிக்கிட்டான் அந்த விஸ்வா என்று வில்லத்தனமாக நீரஜ் பேசினான். ஆமாப்பா, இப்ப இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே அந்த பிளையிங் டிராகன் கார்பரேஷனுக்கு எதிராக தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு லூப் ஹோலே இல்ல. சபாஷ்டா மருமகனே, இந்திரஜித் குடும்பத்தோட வாரிசு எதுக்கும் சலச்சவன் இல்லங்கறத நீ சரியா ப்ரூவ் பண்ணிட்ட. ஒருவேளை அந்த விஸ்வா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா கூட அவனால திரும்பவும் அந்த பிளையிங் டிராகன் கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிற? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. கம்பெனி நஷ்டத்துல ஓடுறது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில அந்த கம்பெனியுடைய ரெபுடேஷனே தரமட்டா ஆயிடுச்சு. இனிமே அவனால எந்திரிக்கவே முடியாதுடா மருமகனே என்று சொல்லி அறிவழகன் நீரஜின் தோளை தட்டி கொடுத்தார். தேங்க்ஸ் மாமா. அந்த விஸ்வாவை நான் தோக்கடிச்சு தொங்க விட்டுருக்கிற விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அங்கிள் இந்திரஜித்தே என்னை கூப்பிட்டு பாராட்டுவார். அது மட்டும் இல்லாம இந்த இந்திரஜித் குடும்பத்துடைய அடுத்த அபிஷியல் வாரிசாவும் மும்பையில இருக்கிற இந்திரஜித் சாம்ராஜ்யத்துக்கு வாரிசாவும் என்னையே அவர் நியமிச்சாலும் நியமிச்சிருவாரு. ஏன்னா நான் செஞ்ச வேலை சாதாரண விஷயமே இல்ல. நம்ம குடும்பத்தில இருந்து வந்து ட்ரை பண்ண கிருஷ், அத்தை சௌந்தர்யான யாராலையுமே சாதிக்க முடியாத விஷயத்த நான் சாதிச்சிருக்கேன். இது வெறும் ஆரம்பம்தான். போக போக என்னோட விஸ்வரூபத்தை அந்த விஸ்வா பாப்பான் என்று முகம் நிறைய வன்மத்துடன் நீரஜ் பேசினான். சரிப்பா நீரஜ், நீ ஆபீஸ பாத்துக்கோ. அந்த விஸ்வா பையில புடிச்சு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ற இடத்துக்கு நான் ஒரு தடவை போய் பாத்துட்டு வரேன். அந்த விஸ்வா மேல இன்னும் சில கேஸ போட சொல்லி கிரேஸ் குரூப் சார்பா போய் கேட்க போறேன். சில பல குருமாவை கிண்டி விட வேண்டியது இருக்கு. நல்லா போய் கொஞ்சம் கிண்டிட்டு வரேன் என்று அறிவழகன் கூறினான். வரே வா மாமா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வயசான புலியா இருந்தாலும் நீங்க ரொம்ப வயசான புலியாதான் இருக்கீங்க. என்ன செய்யணுமோ அதை தாராளமா செய்யுங்க. அந்த விஸ்வா எவ்வளவு வேதனைப்படுறானோ நமக்கு அவ்வளோ நிம்மதி என்று சொல்லி அறிவழகனை அனுப்பி வைத்தான் நீரஜ். விசாரணை நடக்கும் இடத்தில் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை சேர்ந்த வேறு சில ஆபீசர்கள் அந்த இடத்திற்கு வந்து, லிங்கேஸ்வர், ஆர்மி ரீஜன்ல இருந்து ஒரு போன் கால் வந்தது, கேப்டன் ராஜங்கம் தான் பேசினாரு. இந்த மாதிரி நீங்க விஸ்வா அண்ட் கிஷோர்னு ரெண்டு பேரை விசாரிக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டிருந்தாரு. மிஸ்டர் விஸ்வா எக்ஸ் கமாண்டரா ஒர்க் பண்ணியிருந்ததுனால அவரை சாதாரண கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வாங்கி அதை நமக்கு ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விபத்து நடந்த இடத்துல இன்னும் நல்லா விசாரிச்சு சரியான போதுமான ஆதாரங்களை காட்டணும்னு சொல்லி அவர் மேலிடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதன் விளைவா அந்த ஆர்டர் காப்பியும் ஃபேக்ஸ் ஆகி வந்திருக்கு என்று வந்த ஆபீசர்கள் லிங்கேஷிடம் தகவலை கூறினர். என்ன சப்போர்ட்டுக்கு ஏற்கனவே ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கியா? நீ என்ன பண்ணினாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எந்த விதத்திலையும் உன்னை நான் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிரிமினல் தான். ஆனா இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் செய்ய சொல்லி வந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். உங்களை மாதிரி நானும் ரூல்ஸை மீற முடியாது இல்லையா என்று விஸ்வாவிடமும் கிஷோரிடமும் கடுகடுப்பான முகத்துடன் லிங்கேஷ் பேசிவிட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் ஆபீசர்களிடம் திரும்பினார். கவனமா கேட்டுக்கங்க, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு விபத்து நடந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட ஜீப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வாங்க. மறுபடியும் ஒரு தடவை இன்வெஸ்டிகேஷனை நடத்திடலாம். நடத்தி பக்காவான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கலாம் என்று ஆபீசர்களிடம் தன்னை ஃபாலோ செய்ய சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய ஜீப்பில் ஏறி சென்றார் லிங்கேஷ். விஸ்வா, கிஷோர் மற்றும் சில ஆபீசர்களை கூட்டிக் கொண்டு லிங்கேஷ் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை நடத்த தொடங்கினான். சர்வைலன்ஸ் கேமராக்களில் பதிவான வீடியோக்களை மீண்டும் ஒரு முறை செக் செய்து அவற்றை காப்பி செய்து கொள்ள நினைத்தார் லிங்கேஷ். அங்கிருந்த செக்யூரிட்டி கம்ப்யூட்டரில் சம்பவம் நடந்த அன்று பதிவான வீடியோவை ஓடவிட்டு ஒருமுறை பார்த்த லிங்கேஷுக்கு அதில் எந்த தவறும் புலப்படவில்லை. அது சரி, இவங்களுக்கு எல்லாம் என்னதான் போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ வீடியோல இருக்கிற டைமிங் ஃபால்ட்ட கூட கண்டுபிடிக்க தெரியல. இதுக்கு எங்க சீஃப் எவ்வளவோ மேல் பார்த்த ஒரு நிமிஷத்திலேயே தப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. போலீஸ் போலீஸ் தான், ஆர்மி ஆர்மி தான் என்று லிங்கேஷின் இன்வெஸ்டிகேஷன் லட்சணத்தை மனதுக்குள் எண்ணி பொறுமை கொண்டான் கிஷோர். இன்வெஸ்டிகேஷனை முடித்துவிட்டு அனைவரையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்து சேர்ந்தார் லிங்கேஷ். அந்த நேரத்தில் அறிவழகன் ஏற்கனவே அங்கிருந்த சேரில் அமர்ந்து லிங்கேஷை மீட் செய்வதற்காக காத்திருந்தான். வணக்கம் லிங்கேஷ் சார், என் பேரு அறிவழகன். கிரேஸ் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன் நானு. உங்களை பார்த்து சில விஷயங்களை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அறிவழகன். வணக்கம் வணக்கம். என்ன விஷயமா என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் இப்ப பேசலாம், வேற எதுவா இருந்தாலும் அப்புறமா என்ன மீட் பண்ணுங்க. இங்க ஒரு முக்கியமான கேஸை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று ஸ்ட்ரிக்டான முகத்துடன் லிங்கேஷ் கூறினான். அதாவது சார்,
நான் உங்களை மீட் பண்ண வந்த முக்கியமான நோக்கமே நீங்க இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேஸ பத்தினதுதான். நல்ல வேலையா நீங்க அந்த கம்பெனி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் வெளியே விட்டா இன்னும் எத்தனை டிவைஸ் தயாரிக்கிறேன்னு சொல்லி மக்களை கொல்லுவாங்களோ தெரியல. பாவம் சார், செத்து போன அந்த ஆளு இந்த டிவைஸோட தப்பால அநியாயமா செத்து போயிட்டாரு. செத்து போன அவரோட குடும்பம் எவ்வளவு துடி துடிச்சு போயிருக்கும். படுபாவி படுபாவி என்றெல்லாம் புலம்பி லிங்கேஷின் மனதை கரைய வைக்க முயற்சி செய்தான் அறிவழகன். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த அனைத்து ஆபீசர்களின் பச்சாதாபத்தையும் தூண்டிவிட முயற்சி செய்துவிட்டு பேசுவதுதான் அறிவழகனின் பிளானாக இருந்தது. சார், எங்களோட கிரேஸ் குரூப்ல நாங்க ரொம்ப சேஃபான பழைய மாடல் தெரப்பியோட டிவைஸ் தான் காலகாலமா தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்தோம். அதை ஹாஸ்பிட்டல் நிறுவனங்களும் மக்களும் யூஸ் பண்ணின வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே வந்ததில்லை. இந்த ஒரே டிசைனை ஃபாலோ பண்ணி தான் இந்த டிவைஸை தயாரிக்கிற எல்லா கம்பெனிகளும் எப்பவுமே தயாரிப்பாங்க. ஆனா இந்த ஃப்ளையிங் டிராகன் கம்பெனி மட்டும் ஏதோ புதுசா மாற்றம் பண்றேன்னு சொல்லி அனுபவம் இல்லாத யாரையோ கூட்டிட்டு வந்து புது டிசைனை போட்டு அந்த தெரப்பி டிவைஸை மறுசீரமைச்சிருக்காங்க. அதை சரியா டெஸ்ட் பண்ணாம மார்க்கெட்ல விட்டு லாபம் பார்த்திருக்காங்க. அந்த நேஷனல் செலிபிரிட்டி தேவேந்திரன் சாரையும் கூட்டிட்டு வந்து இந்த டிவைஸ்க்கு விளம்பரம் பண்ணி மக்கள் மத்தியில ஹைப்பை ஏத்தி விட்டுருக்காங்க. அதனோட விளைவாதான் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இவங்க ப்ராடக்ட நம்பி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களோட சுயநல லாபத்துக்காக இப்போ ஒருத்தர் பலியாகிட்டாரு. மனசு ரொம்ப கொதிக்குது சார் என்று ஃபீல் பண்ணுவதை போல நடித்தவாறே அறிவழகன் பர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருந்தான். நாங்க ஆப்போசிட் கம்பெனியா இருந்தாலும் ஃப்ளையிங் டிராகன் இந்த புது முயற்சி எடுக்கும் போது நாங்களும் அதுக்கு வரவேற்பு கொடுத்தோம். மக்களுக்கு நல்லபடியா யூஸ் ஆச்சுன்னா அதுவே போதுங்கிற ஆறுதலோட இருந்தோம். ஆனா எப்ப அவங்களுடைய இந்த புது முயற்சி விபத்துக்குள்ளாகிருச்சுன்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து எங்களால சும்மா இருக்க முடியல. இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்ல அனுமதிக்கவே முடியாது. மக்களோட உயிருக்கு இது ரொம்ப ஆபத்தானது. இந்த கம்பெனில ஆர்டர் போட்டிருந்த மக்கள் எல்லாரும் ஆர்டரை கேன்சல் பண்ணி பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணம் வந்து சேரல என்று சொல்லிக் கொண்டிருந்த அறிவழகன் மேலும் தொடர்ந்தான். சார், ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையின் காரணமா தானே வாங்கியிருப்பாங்க. அந்த நம்பிக்கைய இந்த ஃப்ளையிங் டிராகன் கம்பெனியால சரியா காப்பாத்த முடியல. மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துதான் ஆகணும். இந்த கம்பெனி அளவுக்கு எங்க கம்பெனி பெரிய கம்பெனி இல்லதான். ஆனா இந்த மாதிரி மக்களோட உயிர் விஷயத்துல நாங்க எப்பவுமே விளையாட மாட்டோம். மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் எங்களோட தலையாய கடமையா நாங்க வச்சிருக்கோம். லாபம் மத்தது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் சார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் வந்து இங்க உங்ககிட்ட நியாயம் கேட்க முடியாது. அவங்க சார்பாவும் ஒரு கெட்ட பிசினஸ் மைண்ட் இன்னும் தப்பா மேல மேல வளரக்கூடாதுங்கிறத கருத்துல வச்சுக்கிட்டு மட்டும்தான் உங்க முன்னாடி இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இவங்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கறதுதான் மக்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயமா இருக்கும் என்று தன் போலியான ஆதங்கத்தை பதிவு செய்தான் அறிவழகன்.